இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டதாக ரஷ்யா அறிவிப்பு நம்பகத்தன்மை பற்றி தொடரும் விமர்சனம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கு ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் தேர்வு பெலாரூஸில் சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தல் எதிர்கட்சி தலைவர் ஸ்வெட்லானா லுத்வேனியாவில் தஞ்சம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஒப்பந்தம் மற்றும் ஜனவரி மாதம் நடைபெறும் என அறிவிப்பு முதல் உலகம் வரை இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கோவிட் தொற்றின் பாதிப்பால் இதுவரை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இத்தொற்றுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் உலக நாடுகளிடையே மிகப்பெரிய போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியின் இடையே ரஷ்யா தற்போது தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டதாகவும் அதற்கான பரிசோதனை முடிந்து விட்டதாகவும் அக்டோபர் மாதம் தடுப்பூசி பொதுவெளியில் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து உலகெங்கிலும் இருந்து விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் இன் பெயரை கொண்ட இந்த தடுப்பூசி முப்பத்தி எட்டு பேரின் மீது பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைந்தது என்பது மிகப்பெரிய விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது மேலும் ரஷ்யாவின் இந்த முயற்சி மருத்துவ அறிவியலை பின்னுக்கு தள்ளி தடுப்பூசியை கண்டுபிடித்து அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ரஷ்யாவின் முயற்சிக்கான எடுத்துக்காட்டு என்று விமர்சனம் எழுந்துள்ளது இதுகுறித்து பேசிய அமெரிக்காவைச் சேர்ந்த தொற்று நிபுணர் ஃபாசி இதன் நம்பகத்தன்மையையும் திறனும் கேள்விக்குறியாக உள்ளது விவாதத்திற்குரியதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் எனினும் இது குறித்து பேசியுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் தடுப்பூசியின் திறன் குறித்து வலியுறுத்தி கூறியதோடு தனது மகளுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி ரஷ்யாவின் தடுப்பூசி முயற்சி இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை என்பதே ஆகும் ரஷ்யாவின் காமலேயா ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் தடுப்பூசி இரண்டு வருடங்களுக்கு பலன் தரும் என்று இவ்வமைப்பு கூறியுள்ளது மேலும் பல உலக நாடுகள் இந்த தடுப்பூசியை பெறுவதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன எனினும் இதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகவே உள்ளது காரணம் இந்த தடுப்பூசி அவசரகதியில் வெளியிடப்படுகிறது என்று பல நிபுணர்கள் கருதுவதாலும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மனிதர்களிடம் இது பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதால் இதன் நம்பகத்தன்மை சர்ச்சைக்குரியதாக உள்ளது பிரான்சில் நடைபெறுவதாக இருந்த மாரத்தான் போட்டி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் இரண்டாவது அலையாக தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அந்நாடுகளின் அரசுகள் பல்வேறு ஊரடங்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றனர் கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுவதும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் ஆக்லாந்து மெல்போர்ன் ஆகிய நகரங்களில் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டு வரும் நிலையில் இந்நகரங்களில் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது கடந்த இரண்டு மாத காலமாக நியூசிலாந்தில் கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லை என்ற நிலையில் தற்போது இங்கும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இதையடுத்து தொற்றின் பரவலை தடுக்க சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் ஜெசிண்டோ ஆர்டோன் கூறியுள்ளார் இதற்கிடையே கோவிட் தொற்றுக்கான பரிசோதனைகள் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலகிலேயே பரிசோதனைகளை மேற்கொள்வதில் அமெரிக்கா முன்னணியில் இருப்பதாக கூறியுள்ளார் அதற்கு அடுத்தாற்போல் பரிசோதனைகளை அதிகமாக மேற்கொள்ளும் நாடாக உள்ளது இந்தியா என்றும் அவர் கூறியுள்ளார் மொத்தத்தில் தடுப்பூசிக்கான போட்டி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பரிசோதனைகள் இவற்றின் நடைமுறைகள் மற்றும் அரசியல் ஒருபுறம் இருக்க உலக மக்கள் வேண்டுவதெல்லாம் நம்பகத்தன்மை மிக்க உரிய பலன் தரும் சிறந்த தடுப்பூசி ஒன்றுதான் அச்சத்தோடும் அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் வாழும் மக்களின் கோரிக்கையான நம்பகத்தன்மை கொண்ட பதில் எப்போது கிடைக்கும் என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாகும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்படும் முதல் பெண் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பல முதல்களுக்கு சொந்தக்காரராக உள்ளார் தாய் சென்னையில் தனது வேர்களைக் கொண்ட கலிபோர்னியா மாநில செனட் உறுப்பினர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளருக்கான ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொண்ட பலரில் கமலா ஹாரிஸ் ஒருவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் பிரச்சாரத்திற்கான நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி கமலா அந்த போட்டியிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு வெளியேறினார் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பிடன் போட்டியிடுவது உறுதியான நிலையில் தற்போது துணை அதிபருக்கான அக்கட்சியின் வேட்பாளராக கலிபோர்னியா மாநிலத்தின் சபை உறுப்பினர் கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டிருப்பது பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகிறது சென்ற ஜூன் மாதத்தில் மினசோட்டாவில் காவல்துறை பாதுகாப்பில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஜார்ஜ் பிளாய்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து என்ற இன பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்தன இதனால் அதிபர் டிரம்பின் செல்வாக்கு குறைந்து வந்த நிலையில் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணான கமலா ஹாரிஸ் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அமெரிக்க அரசியலில் ஜனநாயக கட்சியின் மிகப்பெரிய நகர்வாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது கமலா ஹாரிஸ் தாய் வழியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் என்பதால் அமெரிக்க வாக்கு வங்கியில் பெரும் செல்வாக்கை கொண்டுள்ள இந்திய அமெரிக்கர்களும் கமலா ஹாரிசுக்கு தங்களது ஆதரவை வழங்குவார்கள் என்று ஜனநாயக கட்சி எதிர்பார்க்கிறது ஜனநாயக கட்சியின் இந்த நகர்வு அமெரிக்க அரசியலிலும் ஜோ பிடனின் தேர்தல் பிரச்சார வியூகத்தில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பிரச்சாரம் தீவிரமடையும் பொழுது அடுத்த சில வாரங்களில் தெளிவாக தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டிருப்பது ஜோ பிடனின் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் என்று உலக ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன அதோடு கூட அமெரிக்காவில் தற்போது இன பாகுபாட்டுக்கு எதிரான குரல்கள் வலுத்து வரும் நிலையில் இவரது தேர்தல் பிரச்சாரம் எந்த கருப்பொருளோடு முன்னெடுத்துச் செல்லப்படும் மேலும் அவர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாரே ஆனால் கருப்பின மக்களுக்கு அது எந்த அளவிற்கு நன்மையை தரும் அவர்களது கோரிக்கைகள் உரிமைகள் பற்றிய குரல்களுக்கு எந்த அளவிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சியால் தேர்வு செய்யப்பட்டிருப்பது அமெரிக்க அரசியலில் முக்கிய தருணமாக கருதப்படுகிறது இது ஒரு குறுகிய கால ஒரு அரசியல் நகர்வு மட்டும்தானா அல்லது அமெரிக்க வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சம்பவமா என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை கிழக்கு ஐரோப்பிய நாடான பாலாரூஸில் நடந்த அதிபர் தேர்தலில் லோகா ஷென்கோவ் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர் ஆட்சியில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிபருக்கு எண்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குகள் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவரான ஸ்வெட்லானாவிற்கு பத்து சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி தலைநகர் மின்ஸ்கின் வீதிகளில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் இப்போராட்டங்களின் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததாகவும் செய்தி வெளியாகியுள்ளது இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் முப்பத்தி ஏழு வயது ஸ்வெட்லானா லிதுவேனியாவில் அடைந்துள்ளார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன தனது குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அவர் நாட்டை விட்டு உள்ளதாக அவர் கூறியுள்ளார் பாலாருசில் நடந்த போராட்டங்களில் சர்வதேச மனித உரிமைகள் மீறப்பட்டதாக ஐநா அச்சம் தெரிவித்துள்ளது பாலாரூசில் நடந்த தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்று ஐரோப்பிய ஒன்றியம் கருத்து தெரிவித்துள்ளது மேலும் பேலரூஸ் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடைகளை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது போலந்து லித்வேனியா லாட்வியா ஆகிய நாடுகள் சமரச முயற்சியில் ஈடுபட தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கும் நிலையில் சீனா கஜகஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் அசர்பைஜான் ஆகிய நாடுகள் லூகஷென்கோவின் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் லூகஷென்கோ போராட்டக்காரர்கள் குற்றவியல் பின்னணியை கொண்டிருப்பதாகவும் மேலும் அந்நிய சக்திகள் இவர்களை தூண்டிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு முக்கியமான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி மேற்கு கரையில் உள்ள சில பகுதிகளை தன்வசமாக்கிக் கொள்ளும் திட்டத்தை தற்காலிகமாக கைவிட இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக இருதரப்புக்கும் இடையே தூதரக உறவுகள் ஏற்படுத்தப்படும் என்பதோடு தடுப்பூசி எரிசக்தி அந்நிய முதலீடு சுற்றுலா நீர்வழித்துறை சுற்றுச்சூழல் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கப்படுகிறது இதனால் மற்ற அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்றே கூறலாம் வரும் வாரங்களில் இந்த ஒப்பந்தம் முறையாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் கையெழுத்தாகும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே இந்த ஒப்பந்தத்தை பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் கண்டித்துள்ளதாக அவரின் செய்தித் தொடர்பாளர் நபுல் அபு ருடேனே கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்றும் அதிபர் முகமது அபாஸ் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் அதிபர் டிரம்பின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்பட வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் இஸ்ரேலில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் காரணமாக குறைந்து வரும் பிரதமர் நெத்தன்யாகுவின் அதிகாரம் சற்று மேம்படவும் இது வழிவகுக்கும் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்திற்கு ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்று இரு இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையேயான இந்த முக்கியமான ஒப்பந்தம் மத்திய கிழக்கு நாடுகளிலும் மேற்கு ஆசியாவிலும் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் மாதங்களில் தெரியவரும் லெபனானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம் அடைந்ததை அடுத்து பிரதமர் ஹசன் டயப் தலைமையிலான அமைச்சரவை பதவி விலகியுள்ளது இதையடுத்து புதிய அரசு அமைக்கப்படும் வரை தற்போதைய அரசு பதவியில் இருக்கும் என்று அதிபர் மேஷல் ஆவுன் கூறியுள்ளார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக புதிய பிரதமர் நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்படுவார் என்று தெரிகிறது லெபனானில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு டன் அமோனியம் நைட்ரேட் வெடிப்பு ஏற்பட்டதை அடுத்து நூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இதுபற்றிய தகவல்கள் முன்னரே கிடைத்திருந்த போதிலும் அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது என்று கூறி அரசின் மெத்தனமான போக்கை கண்டித்து போராட்டங்கள் தீவிரமடைந்தன இதனால் அந்நாட்டில் தற்போது அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இலங்கையில் இருபத்தி எட்டு பேரை கொண்ட புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது ராஜபக்சே கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு மடங்கு பெற்று மாபெரும் வெற்றி பெற்றது இதையடுத்து மஹிந்த ராஜபக்சே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக பொறுப்பேற்றார் இந்நிலையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தலாதா மாலிகாவா ஹாலில் நடைபெற்றது புதிய அமைச்சர்களுக்கு அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த தினேஷ் குணேவர்தனேவுக்கு மீண்டும் வெளியுறவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது முந்தைய அமைச்சரவையில் இருந்த பல்வேறு அமைச்சர்களுக்கு அதே பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதிபர் கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்புத்துறையை தன்வசம் வைத்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு மீண்டும் நிதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்களில் மஹிந்தாவின் மகன் நாமால்தான் இளையவர் இவருக்கு விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது ராஜபக்சே குடும்பத்தை சேர்ந்த சாமால் ராஜபக்சேவிற்கு நீர்ப்பாசன துறையுடன் உள்நாட்டு பாதுகாப்புக்கான பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகச்சிறந்த முடிவு என்று அக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் கூறியுள்ளார் அதே மேடையில் பேசிய கமலா ஹாரிஸ் அமெரிக்க மக்கள் ஒரு சிறந்த தலைமைக்காக இயங்குவதாக கூறியுள்ளார் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதென்றே கூறலாம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மாளிகைக்கு வெளியே சந்தேகப்படக்கூடிய வகையில் நடமாடிய ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் அடையாளம் கண்டதை அடுத்து அதிபர் செய்தியாளர் சந்திப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் காவல்துறையின் ரகசிய பிரிவு அதிகாரிகளின் பணியை பாராட்டி பேசினர் அமெரிக்கா நெருப்போடு விளையாடக்கூடாது என்று சீனா எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் சுகாதாரத்துறை உயர் அதிகாரி அலெக்ஸ் அசர் டைவானுக்கு பயணம் மேற்கொண்டதை அடுத்து சீனா இக்கருத்தை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவிற்கும் தைவானுக்கும் இடையே நடைபெறும் எந்த பரஸ்பர பேச்சுக்களுக்கும் சீனா கடும் ஆட்சேபம் தெரிவிப்பதாக அந்நாட்டின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையிலான தனிநபர் பட்டய விமான சேவைக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறையிலிருந்து கிடைக்கும் நிதியினை வெனிசுலா முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்துவதாக கூறியுள்ளார் இந்த தடை பதிமூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது எனினும் மருந்து பொருட்கள் மீட்பு நிவாரண நடவடிக்கைகளுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாலிபான் அமைப்பை சேர்ந்த நானூறு கைதிகளை விடுவிக்க ஆப்கானிஸ்தான் முடிவு செய்ததை அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து பேசிய ஆப்கான் அரசு செய்தி தொடர்பாளர் இருதரப்பினரும் விட்டுக் விட்டுக்கொடுக்கும் மனப்பாங்கோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் அமெரிக்காவிற்கும் தாலிபானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி தற்போது ஆப்கான் அரசுக்கும் தாலிபானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவிருக்கின்றன ஆப்கானிஸ்தானில் நிரந்தர அமைதி காணும் நோக்கத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன மக்கள் உணவுப் பொருட்களை வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார் இன்றைய சூழலில் உணவு பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக நாடுகள் பொருளாதார பின்னடைவை சந்தித்து வரும் இத்தருணத்தில் சீன அதிபரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது ஏமனில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் பெருமழையினால் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்நாட்டில் உள்ள யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட பல மையங்களும் சேதமடைந்துள்ளன ஏற்கனவே உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏமனில் ஏற்பட்டுள்ள பெரு வெள்ளத்தினால் உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாடும் காலரா போன்ற நோய்கள் வர வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன கிரேக்க தீவான ஏவியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இங்குள்ள இரண்டு நதிகளின் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டதால் இப்பகுதியை பெருவெள்ளம் சூழ்ந்து கொண்டது இச்சம்பவம் குறித்து பேசியுள்ள கிரேக்க பிரதமர் மிச்சோ டாக்கிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் முன் எப்போதுமில்லாத வெப்பம் நிலவுவதால் அங்கு காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது இப்பகுதியில் பருவமழை பொய்த்ததால் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காட்டுத்தீயின் காரணமாக பத்தாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் கருகி காணப்படுகின்றன இப்பகுதியில் வெப்பம் தொடரும் என்று வானிலை அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த கடலில் தீவு நாடுகளில் ஒன்றான மொரிஷியஸின் தெற்கு கடற்கரை பகுதியில் ஜப்பானிய எண்ணெய் கப்பல் ஒன்று பவளப்பாறைகளின் மீது மோதியதால் ஆயிரம் டன்னுக்கு ஏற்பட்ட எண்ணெய் இக்கடற்பகுதியில் வேகமாக பரவியது இதனால் இப்பகுதியில் மிகப்பெரிய சுற்றுப்புற சூழல் பிரச்சினை உருவாக்கியது இந்த கடலில் இப்பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களும் தாவரங்களும் காண கிடைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பேசிய மொரீஷியஸ் பிரதமர் ஜெகநாத் இப்பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதோடு எண்ணெய் கசிவினால் ஏற்பட்ட பாதிப்பு சீர் செய்யப்பட்டதாக கூறியுள்ளார் கேப்டன் கூல் என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் களத்தின் சிறந்த கேப்டன்களில் ஒருவரான ராஞ்சியை சேர்ந்த முப்பத்தொன்பது வயது மகேந்திர சிங் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை உட்பட சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பல போட்டிகளில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த தோனி ஓய்வு பெற்ற செய்தி ரசிகர்களை வருத்தத்திற்கு உள்ளாகியிருக்கிறது அதே நேரத்தில் தனது பதினாறு ஆண்டுகால கிரிக்கெட் பயணத்தில் அவரது சாதனைகளை பட்டியலிட்டு பாராட்டு மழையும் பொழிந்தது கிரிக்கெட் ரசிகர்கள் சக கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் வாரியங்கள் என்று அனைத்து தரப்பிலிருந்தும் பாராட்டு செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தொன்னூறு டெஸ்டுகள் முன்னூற்று ஐம்பது ஒருநாள் போட்டிகள் தொன்னூற்றி எட்டு டி இருபது போட்டிகள் என மொத்தம் ஐநூற்று முப்பத்தி எட்டு போட்டிகளில் விளையாடி பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த தோனியின் மாய சாகசத்தை இனி சர்வதேச கிரிக்கெட் களத்தில் காண இயலாது என்றாலும் ஐபிஎல் போட்டிகளில் அவரது தக்க திறனை கண்டுகளிக்கலாம் என்பதே ஆறுதலாகும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டி வழக்கம் போல் மெல்போர்னில் வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெறும் சமூக இடைவெளி உட்பட பல்வேறு கோவிட் கட்டுப்பாடுகளின் இடையே இப்போட்டிகள் நடைபெற இருக்கின்றன தற்போது மெல்போர்ன் நகரில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்